அடுத்த ரவுண்ட் ஒன் மேட்ச்சு, நைட் வாரியர்ஸ் வெர்சஸ் பிளாக் கேப்ஸ். டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க நைட் வாரியர்ஸ். இந்த மேட்ச்சுக்கு மூணு ஓவர் மூணு பவுலர். பிளாக் கேப்ஸோட ஓப்பனிங் திறந்துருக்காங்க. ஸ்டேக்கில் காதர், பிரதீப் நான் ஸ்டேக்கர்ஸ்ல இருக்காங்க. ஸோ முதல் ஓவர் போகிறதுக்கு விக்கி வந்திருக்காங்க. மேட்சோட முதல் பந்து வெயிட் பண்ணி ஆனார் கேப்பில் போகுது. டீப்புக்கு போயிருக்கு, எக்ஸ்ட்ரா கவரில் ரெண்டு. செகண்ட் பால் ஓவரில் மறுபடியும் வெயிட் பண்ணி ஆனார். ஜென்டில் புஷ், ஒரு சிங்கிள் ஸ்டெக்கில் பிருத்வி. தர்ட் பால் ஓவரில் மறுபடியும் கேப்பில் போதுங்க. ஷார்ட் கவர்ஸ்க்கு ஃபீல்டர் வச்சுருக்காங்க. கொஞ்சம் விலகி போகுது ரெண்டு. ஒட்டு ஒன் ஓவர் பிச்சு பால். கையில் இவ்வளோ வாய்ப்பு அதிகம் கையிலே. ஐயோ கையில் எடுத்துருக்காரா? எஸ், விக்கெட் கொடுத்துருக்காங்க. விக்கெட்டுக்கு அப்புறமா ஒன் ஒன் பேட்ஸ்மேனா பிளாக் கேப்ஸ்க்காக விஜய் வந்திருக்காங்க. விக்கெட்டு விஜய் அவருடைய முதல் பந்து. ஓவர் பிச்சு ஒன் ஸ்ட்ரெயிட் டு பவுலர், சாரி ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர். பாடியை முன்னாடி போட்டு எடுத்துட்டாரு. லாஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் சிங்கிள். நல்லா த்ரோ விட்டுருக்காரு. ஓவர் முடியுது இதோட. முதல் ஓவர் முடியல, ஸ்கோர் ஏழு. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க பிளாக் கேப்ஸ். செகண்ட் ஓவர் வித் பால் ராஜேஷ் கண்ணா. இங்கே ஸ்டிக்கில் காதர். அவரோட முதல் பந்து. ஐயோ கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாங்க, கொஞ்சம் லேட்டாக ரியாக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஃபீல்டர் த்ரோ பெட்டராக வந்திருக்கலாம். ரன் அவுட் சான்ஸ் மிஸ் ஆகுது. ரெண்டு எடுக்கிறாங்க இந்த பந்தில். செகண்ட் ஓவரில் ஸ்கூப்புக்கான முயற்சி. லெஃப்ட் டச் சிங்கிள். ராஜேஷ் டு விஜய். நல்ல பிளே, சூப்பர் பிளே. ஸ்கொயராக போயிருக்கு, பாயிண்ட்டுக்கு போனாலும் சிங்கிள். ராஜேஷ் டு காதர். அடுத்த பந்து ஒயிட் யார்கர் ஒன்று வந்துருக்கு. ரூம் கொடுத்து ஆட பார்த்தாரு. டாட் பால் ஆசையில் ஏறி நிற்கிறார். ஃபுல் டாஸ் அடிக்க பார்க்கல, தன்னால் முடிஞ்ச ஒரு க்ளோஸில் வைக்கிறாங்க. பாடிக்கு பக்கத்தை இங்கே ரெண்டு எடுக்க பார்க்குறாங்க. மிக்ஸ் அப் அடித்தா விக்கெட்டுங்க. ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா ரன் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். மோர் ரன்ஸ் இங்கே. லாஸ்ட் ஒன் ரிமைனிங் ஓவரில் நல்ல பிளே. ரெண்டு பேட்ஸ்மேனுமே வெயிட் பண்ணுறாங்க பந்து வரத்துக்கு. நியூ பால் எக்ஸ்ட்ரா பேஸ் கிடைக்கலன்னு தெரிஞ்சு தெளிவாடிருக்காங்க. ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருக்குது. ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு. ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 15. ஒரு விக்கெட் விட்டு ஆடிருக்காங்க பிளாக் கேப்ஸ். ஸோ தேர்ட் ஓவர் போகிறதுக்கு சகாயனை வந்திருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர். ஓவரோட முதல் பந்து தரையோட அலாங் த கிரவுண்டு. ஃபீல்டில் இருந்தும் கேப்பில் போயிருக்கு. பவுலருக்கும் உங்களுக்கு ஷார்ட் மீட் ஆஃப் வச்சுருந்தாங்க. ரெண்டு ஃபீல்டுக்கு நடுவில் போயிருக்கு. ரெண்டாவது பந்து ரிவர்ஸ்க்கான முயற்சி. நேராக தூக்கி காலில் தெளிவான பந்து வீச்சு. தட் பால் ஓவரில் ஸ்டெப் டவுன் அண்ட் கான் எட்ஜ். நல்லா ஆடிந்தார் காதர் இது வரைக்கும். லாஸ்ட் ஓவர் ஸ்டெப் அவுட் பண்ணி டிரைவ் பாட பார்த்தாரு. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் சந்தோஷ் வராங்க. லோ ஃபுல் டாஸ் கவர்ஸில் ரெண்டு இருக்க பார்க்காங்க. இல்லை வாய்ப்புலாம் போச்சு. அடுத்த வந்து ஐயோ கீப்பர் தவறு பண்ண ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. லாஸ்ட் ஒன் இன்னிங்ஸில் சந்தோஷ் வைட் டெலிவரி சிங்கிள் டபுளாக மாத்துறாங்க. ஸ்னீக் தட் பை ஃபார் டூ. ரீச் ஆகிட்டார் ரெண்டு மூணு ரன் இந்த பந்தில் போன போல வைடு. லாஸ்ட் ஒன் த்ரீ. இந்த பால் நல்லா போட்டிருக்காங்க. மறுபடியும் கீப்பர் தவறு பண்ண அவர் மேலே போட்டு ஒரு சிங்கிள். வச்சோட பார்க்குறாங்களா? விக்கெட் கையில் இருக்குது. எஸ் இங்கே ரன் அவுட்டுக்கான சான்ஸ். எஸ் ரன் அவுட் இங்கே. அது எடுத்துட்டார் விஜய் பேட்டை. ஸோ இதோட முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. முதல்ல பேட்டிங் முடிச்ச பிளாக் கேப்ஸ் 22 அடிச்சிருக்காங்க. 23 தேவை 18 பந்தில் நைட் வாரியர்ஸ்க்கு. ஓப்பனிங் பேட் சொன்னால் ஸ்டிக்கில் கோசி இருக்க போகிறாங்க. நான் ஸ்டேக்கேஷனில் மணி இருக்க போகிறாங்க. முதல் ஓவர் போடுறதுக்கு விஜய் வந்திருக்காங்க. விஜய் சந்தோஷம் வந்திருக்காரு. சாரி சேசிங் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த சேஸுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்டடி ஸ்டார்ட், ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப். அந்த மினிமமாக ஒரு ரெண்டு ஓட்டை ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கொண்டு வரணும் விக்கெட் விடாமல். அதுதான் முக்கியம். நியூ பால் தெளிவாக ஆடினாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ். இந்த இன்னிங்ஸ் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். முதல் பந்து கையில் அவ்வளோ வாய்ப்பு. எஸ் பிரேக் த்ரூ ஃபஸ்ட் பால் விக்கெட்டு. அவுட் சைட் ஆஃபில் வந்த பந்து. பேட்டை வச்சுருந்தா மினிமம் ரெண்டு இங்கே கிடச்சிருக்கும். ஸோ நேருக்கு நேராக போக பார்த்தாரு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கு வராங்க. ஸ்டெக்கில் அருண் நியூ பேட்ஸ்மேன். செகண்ட் ஒன் ஓவரில்
நல்ல பந்து, நல்ல பிளே. இவர் தூக்க பார்க்கலங்க, இதே பால் தான் அவருக்கும் போட்டார். இன்னும் கொஞ்சம் விலகி போட்டிருந்தாங்க அந்த பால். இந்த பால் தரையோட போயிருக்கு. ஸ்ட்ரைக்கில் மணிங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அவர் பிடிச்ச முதல் பால் ஒயிடு, இந்த பால் ரீபால். ஸ்டம்ப் லைன்லேருந்து திருப்பியிருக்காருங்க, பாடி லைன்லேருந்து திருப்பிட்டார். டாட் சந்தோஷம் மணி எடுத்த பந்து ஃபுல் டா சரியாக பண்ணல. ஸ்ட்ரீட் பவுலர் கீப்பர் தவறு பண்ண சிங்கிளோட வச்சுக்கிட்டாங்க உடம்புல. லாஸ்ட் ரிமைனிங் சந்தோஷ் அவரோட ஓவரில் மறுபடியும் சேம் ரீஜன் லாங்கானில் அடுத்த விக்கெட்டு, பேக் டு பேக் விக்கெட்டு அந்த ரீஜனில் விழுவுது. ஸ்ட்ரைக் விவேக் வராங்க கடைசி பந்து இந்த ஓவரில், அதுவும் ஸ்லோ ஓவர் ஒன், அதுவும் ஸ்லோ டாஸ் தூக்கி தான் போட்டிருக்காரு. டாட்டா இருக்கு, ஓவர் முடிக்கிறாங்க. சேஸ் அப்போ சரியான ஸ்டார்ட்டு, முதல் ஓவர் முடியல. 3-2 விக்கெட் இங்கே சந்தோஷ் ஓவரில். மீதமுள்ள 12 உங்களுக்கு 20 தேவை. செகண்ட் ஓவர் அருண் போட வந்திருக்காங்க பிளாக் கேப்ஸ்க்காக. ஸ்டெக்கில் மணி இருக்காங்க. இந்த ஓவரோட முதல் பந்து கொஞ்சம் ஷார்ட்டாக போடப்படுது, அங்கேருந்து திருப்பியிருக்காரு. அங்கிலவே ஆகிருக்கு டாட்டு. செகண்ட் பால் ஓவரில் உல்டாஸ் விட்டுந்தா ஒயிடு போயிருக்கும், துரத்துனாரு, ஃப்ளிக் பண்ணி விட்டுருக்காரு. குட் ஸ்டாப்னாலும் இங்கே 2 கிடைக்கும் அந்த பந்தில். போன பால் ஒயிடு, இந்த பால் ஐயோ வெரைட்டி பேன்னு சொல்லுவேன் பேட்ஸ்மேன். ஃபைன் லெக்கில் ஃபர்ஸ்ட் ஸ்லிப் தான் போய் எடுக்கணும், அதில் ஒரு 2. அடுத்த பந்து இதையும் வெரைட்டி தான் போனார். ஆக்சுவலாக ஒயிட் டெலிவரியே பேட்ஸ்மேன் வெரைட்டி போடுறாரு. சிங்கிள் எடுத்திருக்காங்க இந்த பந்தில். ஸோ நினச்ச இடத்துல இன்னும் பவுலருக்கு விழுவலன்னு சொல்லுவேன். முதல் பால் டாட்டு, அடுத்த பந்து ஒரு லோ ஃபுல் டாஸ் ஃபிளிக் பண்ணி 2 எடுத்தாங்க. அதுக்கடுத்து ஒரு ஒயிடு, அதுக்கடுத்து 2 பால் ஒயிடு போக வேண்டிய பால் பேட்ஸ்மேன் தொட்டுட்டார். திங்க் லாஸ்ட் 2 ஸ்ட்ரைக்கில் விவேக் இருக்காங்க. இந்த தடவை அவுட் சைட் ஆஃப்ல நல்லா பந்து ஃபுல்லாக விட்டாங்க சிங்கிள். அதில் லாஸ்ட் 1 சரியாக படல, கீப்பரே போகிறாரு. கேட்ச் டேக்கன். ஸோ விக்கெட்டோட ஓவர் முடிக்கிறாங்க. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 10, 3 விக்கெட் இருக்காங்க இங்கே நைட் வாரியர்ஸ். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர். ஸோ லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு ரோஹித் வந்திருக்காங்க 6-13. ஸ்ட்ரைக்கில் விவேக் இருக்காங்க. ஓவரோட முதல் பால் ஒய்டு, ரீபால் முதல் பால். 12 தேவை. பிக் ஸ்விங் அண்ட் மிஸ் இந்த தடவை மறுபடியும் லெக்கட்டு வேரியேஷனாக போட்டிருக்காங்க. போன பால் வைடு, சாரி பால் இந்த பால் செக்கில் விவேக் இருக்காங்க. துரத்தினா இருங்க சரியாக பாட்டில் பேட்டில் 2 எடுப்பாங்க இந்த பந்தில். தேர்ட் பால் ஓவரில் நல்ல பந்து, லென்த் எழுத்துருக்காரு, அட்ஜஸ்ட் பண்ணிட்டார் இந்த தடவை. டாட்டு 4th 1 பெரிய வீசுக்கு போகிற கட்டாயத்தில் இருக்காங்க. மறுபடியும் டாட்டாக இருக்குது. லாஸ்ட் ரிமைனிங் 9 தேவை. ஸ்டிக்கு தெரிஞ்சு போச்சுங்க, லோ ஃபுல் டாஸ், உடம்பு ஓட்டி வந்துச்சு. ரோஹித் லாஸ்ட் ஓவரில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கு வராங்க செந்திலண்ணே. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பால் பாக்கி இருக்கு, ஒரு பாலுக்கு 9 தேவை. உள்ளே போட்டு மேட்ச் முடிப்பாங்க எப்படி பார்த்தாலும். முடிஞ்சிக்க மேட்ச்சு, லீக் டெலிவரி சொல்லியிருக்காங்க. டாட்டோட மேட்ச் முடியுது. ரவுண்ட் 1 மேட்ச்சு, மேட்ச் பிட்வீன் நைட் வாரியர்ஸ் வெர்சஸ் பிளாக் கேப்ஸ். பிளாக் கேப்ஸ் வந்த மேட்ச்காக வழங்குபவர் நேர்ஜினவர் அதிரடி ஆட்டக்காரர் கணேஷ் அண்ணன், மேன் ஆஃப் த மேட்ச் காதர், இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் மணி அவர்கள், நைட் வாரியர்ஸ். அடுத்த ரவுண்ட் 1 மேட்ச், மேட்ச் பிட்வீன் சதம் ஸ்டார் வெர்சஸ் JP11s. JP11s தான் டாஸ் வின் பண்ணாங்க, ஃபீல்டிங் சூஸ் பண்ணாங்க. இந்த மேட்ச்சுக்கு 3 ஓவர் 3 பவுலரு. சதம் ஸ்டாரோட ஓப்பனிங் பேர் வந்துட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மனாக ஸ்டேக்கில் பத்மநாதன், தீனானு நான் ஸ்டெக் செஷனில் இருக்காங்க. முதல் ஓவர் ஸ்டார்ட் பண்ணி கணேஷ் வந்திருக்காங்க. தல்பந்து ஏஜ் அண்ட் கான், முதல் பால் விக்கெட்டு ஓட்டா ஸ்டார்டிங்க JP11s. விக்கெட்டுக்கு அப்புறமா வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் சதம் ஸ்டாரோட ஆல்ரவுண்டர் சுரேஷன். செகண்ட் 1 மேட்ச்சில் கிளிக் பண்ணியிருக்காரு. ஐயோ ஆல்மோஸ்ட் கேரிடுங்க, 1 பவுன்ஸில் ஃபீல்டர் கைக்கு போகுது. இன்னும் கொஞ்சம் ஃபோர் போட்டுருந்தா கைக்கு போயிருக்கும். பிஹைண்ட் த ஸ்கொயரில் ஒரு சிங்கிள். இப்போ ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தீனானே, தட் பால் ஓவரில் அவர் பிடிக்கிற முதல் பந்து, அவருக்கும் ஒரு ஃபுல் டாஸ். மறுபடியும் ஸ்கொயரில் சிங்கிள், நல்ல ஸ்டாஃப். 4th 1 ஸ்ட்ரைக்கில் சுரேஷன் சிப் பண்ணிட்டாரு.
நல்லா ட்ரை இருந்துச்சு, பட் இருந்தாலும் தடுக்க முடியலங்க. சிங்கிள் கணேஷ் டு தீனான், அடுத்த பந்து கையில் பட்டிருக்கட்டாங்க. ரன் சிங்கிளுங்க, லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில். ஸ்லோவர் ஒன், ஐயோ லீடிங் ஏஜுங்க. பேட் ஃபேஸை கொஞ்சம் திருப்பிட்டாரு, க்ளோஸ் பண்ணுறப்ப கரெக்டான ஏஜ் பட்டுச்சு. ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க, அதில் ஸ்டார்ட் கிடச்சிருக்கு. இங்கே ஜேபி லெவன்ஸ்க்கு போலிங் போட்டு முதல் ஓவர் முடியல, ஸ்கோர் 5, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க சதம் ஸ்டாரிங்க. செகண்ட் ஓவர் பார்த்துக்கு சங்கர் அண்ணன் வந்திருக்காங்க. சுரேஷனே முதல் பந்து ரிவர்ஸுக்கான முயற்சி, பேட்டில் பட்டுச்சுங்க, ஃப்ளாட்டாக போகுது. ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரினு நினைக்கிறேன் இந்த பந்து. எஸ் தெளிவான பேட்டிங், நல்லாவே ரெடியாக நின்னாரு. சிக்கன் ஒன் ஓவரில் ஆங்கிள் அப்படியே சம்மட்டோனுங்க, செம்மையாக ஆங்கிள் ஆச்சு. கம் பேக்கிங் பால் நாளுக்கு அப்புறமா, தேர்ட் பால் ஓவரில் பெரிய பீஸுக்கு போனாங்க. பேக் டு பேக் ரெண்டு ஷாட்டு நாளுக்கு அப்புறமா. ஆக்சுவலாக இவருக்கு வந்து நம்ம சேனலில் ஆக்ஷன் நல்லா இருந்துச்சுன்னு அவர் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் ஞாபகம் இருக்குது. சங்கர் அவருக்கு இருக்கு. ஃபோர்த் ஒன் கேப்பில் விழுது, சிங்கிள் வெரைட்டி வராங்க. சங்கர் டு தீனா ஏஜன்கா, நல்ல கீப்பிங்க. சபி ப்ரோட் வந்து முதல் பால் விக்கெட் எடுத்தார் ஃபஸ்ட் ஓவரில். அதே மாதிரி சம டைமிங்கில் எடுத்திருக்காங்க இந்த பந்தும். விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் கணேசனை வராங்க. அடுத்த பந்து அவர் முடியல, முதல் பந்து கேட்சுங்க, டேக்கன் வெல் டேக்கிங்க. நல்லா போலிங் போட்டுட்ருக்காரு, ஆங்கிளவே பண்ணார். ஸோ இதுக்கு கிரெடிட் கண்டிப்பாக சபீர் ப்ரோக்கு தான் கொடுக்கணும். சம டைமிங்கில் வந்துச்சு, ஃபாஸ்ட்டாக வந்துச்சு பந்து. ரெண்டு ஓவர் முடியல, ஸ்கோர் 10. மூணு கேட் விட்ருக்காங்க, மூணுமே விக்கெட் கீப்பர் கையில் தான் விழுந்திருக்கு. ஸோ நல்லா போலிங் போட்டுட்ருக்காங்க. போன ஓவரில் இழுத்து பிடிச்சி போட்டாங்க ரெண்டு விக்கெட் போன ஓவரில் மட்டுமே. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு கேசவன் வந்திருக்காங்க. ஓரோட முதல் பந்து ஸ்டிக்கு தெரிச்சு போச்சுங்க, பேக் டு பேக் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரைட் த்ரூ ஹிம் ஸோ கிரீஸில் இருக்க நியூ ரெண்டு பேருமே நியூ பேட்ஸ்மேன்ஸ். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில், செகண்ட் பால் ஓவரில் சிப் பண்ணிட்டாரு. கேப்பில் விழுந்துருங்க, ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் விழுது, சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மிஸ்டர் ஜி, நான் ஸ்ட்ரைக்கில் கணேசன் இருக்காங்க. தேர்ட் பால் ஓவரில் ஷார்ட், வெயிட் பண்ணார், நல்ல ஸ்டாப், குட் ஸ்டாப் அங்கே. பாயிண்டில் கணேஷ் இருந்தாங்க, வேற லெவல் ஃபீல்டிங்கு. அவரை கிராஸ் பண்ணியிருந்தால் தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் பவுண்டரி லைன்ட்ட போயிருக்கும் வந்து. கணேசன் ஸ்ட்ரைக்கில் ஸ்லோவர் ஒன், சாம ஏஜ் லீடிங் ஏஜ் வெரைட்டி வராங்க. கேட்ச் டேக்கன், இந்த ஓவரில் வரக்கூடிய ரெண்டாவது கேட்ச், சாரி ரெண்டாவது விக்கெட் இது. போல்டு கேட்ச் ஒன்று எடுத்திருக்காங்க ஸ்ட்ரைக்கில். இங்கே நியூ பேட்ஸ்மேன் கதறினே லாஸ்ட் ஸ்டோரியுமே நீங்கள் இந்த இன்னிங்ஸில் கேசவுண்ட் வந்து அடுத்த பந்து விக்கெட்டுக்கான தேர்தல் கண்டிப்பாக இருக்கும். நல்லா பிளேங்க, வெயிட் பண்ணார், சிங்கிள் லாஸ்ட் ஒன் இன்னிங்ஸில் ஸ்டெம்ஸ் ஓப்பன் பண்ணிட்டார். நல்லா பந்துங்க, ஆங்கிளவே பண்ணியிருக்காரு. இங்கே ரன் அவுட்டு. இதோட முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. முதல் இன்னிங்ஸ் முடிவில் சதம் ஸ்டார் 13 அடிச்சிருக்காங்க, 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஜேபி லெவன்ஸ்லேருந்து. ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா 14-18 பந்தில் ஜேபி லெவன்ஸ்க்கு. ஓப்பனிங் பேராக ஜேபி லெவன்ஸ் வராங்க. ஸ்ட்ரைக்கில் கேசவன், நான் ஸ்ட்ரைக்கில் வந்து சபீர் ப்ரோ. முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கு சுரேசனை வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பந்து, ஐயோ விக்கெட்டுங்க, ரன் அவுட்டு முதல் பந்துலையே. செகண்ட் பால் வைடு, செகண்ட் பால் ரீ, இது பேட்டை வச்சு விட்டாருங்க, சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் இங்கே ஒன் ஒன் பேட்ஸ்மேன் சதீஷ், அவருடைய முதல் பந்து நல்ல பிளே, கேப்பில் போதுங்க, சிங்கிள் எடுத்துருவாங்க கண்டிப்பாக. ஃபோர்த் ஒன் ரிவர்ஸுக்கான முயற்சி, டாட் பாலிங்க மேலே பட்டிருக்கு. அடுத்த பந்து ஃபுல்லாக வந்துச்சுங்க, ஐயோ ஷார்ட்டில் ஃபீல்டு வச்சுருந்தாங்க. ரெண்டா ரெண்டு ஓட்டாங்க எடுத்து ரிசீவ் பண்ணி அடிக்க முடியலங்க. நெக்ஸ்ட் ஒன் ஓ கம்ப்ளீட்லி பீட்டன், பாக்ஸ் டு பாக்ஸ் யாருக்கறிங்க. ஓவர் முடியுது, முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் 5, ஒரு விக்கெட் இருக்காங்க ஜேபி லெவன்ஸ். செகண்ட் ஓவர் முதல் பந்து சதீஷ் ஸ்டைக்கில் ஷார்ட் இன்ஃபீல்டில் கிளியர், ஐயோ கொஞ்சம் முன்னாடி வச்சுருந்தாங்க. ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரிக்கான வாய்ப்பா, ஐயோ தடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ரெண்டு எடுத்துருக்காங்க அந்த இடத்துல,
எஸ் குட் ஸ்டாப்புங்க. செகண்ட் பால் சிம்பிள் ஆகுங்க. ஐயோ குட் ஸ்டாப்ண்ண. சிங்கிள் அதுலேயும் சிங்கிள் ரெடியாக இருக்காங்க. தட் பால் ஓவரில் சைக்கிள் கேசவன் ஷார்ட் பவுல் தலைக்கு மேலே போயிருக்கு. செக் பண்ணார் கரெக்டாக. நல்ல ஃபீல்டிங் சிங்கிள் ஆய் ஓடலைங்க. சதீஷ் அடுத்த பந்து ஸ்டெம்ப் லைனில் வந்த பந்து. சுரேஷனை கையில் அடிச்சுட்டு போகிறாங்க. இங்கே ரன் அவுட்டுங்க. டேரக்ட் அடிச்சிருக்காரு. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் கணேஷ் வராங்க. லாஸ்ட் ரிமைனிங் ஓவரில் ஐயோ மேலே போட்டிருக்கு. கேட்ச் ட்ராப்னு சொல்ல முடியாது. ரொம்ப க்ளோஸாக வச்சுருந்தாங்க ஃபீல்டரை. சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. ஓய்யோ சதீஷ் கட் பண்ணியிருக்காரு. மறுபடியும் ஓ ரன் அவுட்டுக்கான சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸ்டார்ட்டு ஓவர் முடியுது. இதோட ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 10 ரெண்டு விக்கெட்டு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் பாக்கி இருக்குது. 6-4 தேவை. ஸ்டெக்கில் கணேஷ், இந்த ஓவர் தீனானே படம் வந்திருக்காங்க. நான் ஸ்டெக்கில் சென்டில் சதீஷ் இருக்காங்க. ரீபால் ஷார்ட் எஜ் பட்டிருக்கு. கேப்பில் போகுது. சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. ஸ்கோர்ஸ் லெவல் இதோட. சைக்கில் சதீஷ் மேட்ச் இங்கே முடிப்பாரா அப்படின்னு பார்த்தா அவுட் சைட் எஜ் பிடிக்க முடியல. சிங்கிள் எடுத்துக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் போகிறதுக்கு முன்னாடி சிங்கிள் எடுத்துட்டாங்க. சிங்கிளோட மேட்ச் முடியுது. ரவுண்ட் 1 மேட்ச். மேட்ச் பிட்வீன் ஜேபி 11 வெர்சஸ் சதம் ஸ்டார்ஸ். ஜேபி 11 இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. மேன் ஆஃப் த மேட்ச் கேசவன். ஜேபி 11 கேசவன். ஸோ இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் சுரேஷ் அண்ணன் சதம் ஸ்டார்ஸ்.